சொல்லி நான் வந்து தெரியாத வயசுல அப்ப நான் ரமண மகரிஷியுடைய ஆசிரமத்துக்கு போகணேன். போகிட்டு சும்மாவே என்னன்னே தெரியல, சும்மா எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு அவங்க கடகடன்னு போனாங்க. ஆனா அவருடைய பொருள் இருந்த இடத்தையும் அவர் உயிர் போகும்போது ஒரு கடிகாரம் ஸ்டாப் ஆச்சுன்னாங்க. அவர் யூஸ் பண்ண அந்த கொட்டாங்குச்சி பொருள்லாம் பார்த்தோன்னா ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு அங்கேருந்து நகரவே மனசு வரல. எனக்கு என்னமோ அதோட ஈர்ப்பாட்டம் இருந்தா மாதிரியும் எனக்கு உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு, அது என்னன்னு என்னால் தெரியல, என்னை நானே மறந்த நிலையில நான் வந்து ஆட்கொண்ட மாதிரி இருந்தது. அதனுடைய அனுபவத்தை என்னால் சொல்ல முடியல, அது ஏன் அப்படி நடந்ததுன்னு உங்ககிட்ட கேட்கணும்ட்டு ஒரு ஆசை. அதான் சி எல்லாத்துக்கும் சி காரம் விட்ட குறை தொட்ட குறை, தொட்ட குறையினால அதை திருப்பி தொட்டுட்டீங்க விட்டுட்டீங்க, அதனால திருப்பி விட்ட குறை தொட்ட குறையாக இப்போ திருப்பி தொடருது. அதை போல் வந்து இது வந்து நாம்ன்றது சுரூபமே, அது எங்கெங்கேயோ தேடுறோம், என்னென்னமோ சாக்கில் தேடுறோம், கதாபாத்திரங்கள் மூலமாக போகிறோம், பயிற்சிகள் மூலமாக போகிறோம், ஆன்மீகம் சொல்லிட்டு போகிறோம், அது இதுன்னு போகிறோம். பட் எல்லாரும் நல்லவர்கள், ஆழ்ந்த உறக்கத்தில் எல்லாம் பரம ஞானமே, ஒரே நல்லதாக இருக்குது இந்த பிரபஞ்சத்தை. பிரபஞ்சம்னே கூட சொல்லக்கூடாதுங்க, ஏன்னா பிரபஞ்சம் வந்து மாயாசக்தியினுடைய ஒரு கிளிம்ஸ். அதனால தான் நம்மளையே நம்ம சீரியஸாகவே எடுத்துக்கிறதுக்கே சான்ஸ் இல்லை, எடுத்துக்க கூடாது, எடுத்துக்க முடியாது. நீங்கள் எவ்வளோ சீரியஸாக எடுத்தாலும் அது போயிடும், ஞாபகத்தை விட்டு போயிடும். கரெக்டா? ஒரு வாரம் முன்னாடி இருந்த கோபம் ஞாபகம் இருக்கா? நேத்துக்கு ஏதான் பட்ட கோபம் ஞாபகம் இருக்கா? ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்கல்ல இப்போ சைக்காலஜியில். அதை போல் எல்லாமே பொய், உடம்பும் பொய், சைக்காலஜியும் பொய், உணர்ச்சிகளும் பொய், நானும் பொய், பிரபஞ்சமும் பொய், எல்லாம் ஒரு சேர வருது, நான்னால வருது. அதனாலதான் மீதி எங்கேயுமே போகாம இங்க வந்துருங்கன்றதுக்கு, அதுக்கு உங்களுக்கு சின்ன வயசுலயே ஒரு அறிமுகம் கொடுத்துருக்கு. ஆனாலும் அதை விட்டுட்டு இவ்வளோ எல்லாம் அலைஞ்ச பிறகு ரவீந்திரனோட இன்னைக்கு வந்து உட்கார்ந்தோம். நான் ரமண மகரிஷினால தான் வந்திருக்கீங்க இங்க, இங்க ரமணரை தவிர வேற எதுவும் கிடையாது. அது ஒரு நடந்து 20 வருஷத்துக்கு மேல இருக்கும். ஆனாலும் எனக்கு அந்த இடம் வந்து இன்னும் கூட ரொம்ப மறக்க முடியாத ஒரு நிலை. கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, ஏன்னா ரமணாசிரமத்துக்கு போறதும் சரி, இந்த மாதிரி ரமணனுடைய அல்டிமேட் வழியான ஆன்ம ஞானத்துக்கும் வருதும் சரி, அவரோட நீங்க ஏதோ ரூபத்துல அந்த ஜென்மத்திலேயே நீங்க இணைஞ்சிடலாம இருந்தீங்கல்லாம், இருந்திருந்தாதான் இங்க வருவீங்க. அந்த கடிகாரத்தை பார்த்தோன்னே எனக்கு, ஆமா ஆமா, கடிகாரமா கூட இருந்திருப்பீங்க அங்க. பொறுமா, நம்ம வந்து இது பாருங்க, நம்ம பாக்குற பொருள் இது பாருங்க, பர்சீவர் இஸ் த பர்சீவ்டுன்னுவாங்க. அதாவது நான் இதை பாக்குறேன்னு வச்சுங்க, திஸ் இஸ் பர்சீவ்டு, ஐ ஆம் த பர்சீவர்னு வச்சுங்க. நான் பெருசா உணர்ச்சி கொண்டு உயிர் கொண்டு ஐ ஆம் பர்சீவிங் திஸ் ஸ்பெக்டக்கல்ஸ் ஸ்பெக்ஸ் அப்படின்னா, பர்சீவர் இஸ் த பர்சீவ்டு அப்படின்னா, நானே தான் கண்ணாடி, கண்ணாடியே தான் நான். எல்லாம் ஜட இயக்கங்கள், நல்லா புரிஞ்சு, ஜட இயக்கங்கள்லயும் நல்ல சந்நிதியில போய் இருந்திருக்கிறதுனால தான் இங்க வரீங்க, அதனோட தொடர்ச்சி இங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி ரமண மகரிஷினுடைய தொடர்ச்சி, அந்த அவரே அப்ப மகாசமாதி அடைஞ்சிட்டார். ஆனாலும் இங்க வந்திருக்கிறவங்க எல்லாரும் ரமணாசிரமம் போகாம இங்க வர முடியாது. ரமணாசிரமத்துல போய் கதறி அழுது புஸ்தகம் எல்லாம் படிச்சு எல்லாம் முடிச்சவங்களுக்கு தான் இது திறக்கும், எல்லாருக்கும் கூட திறக்கலன்னு. அந்த மாதிரி குறிப்பிட்ட சில நபர்களுக்கு பிக் அண்ட் சூஸ் தான், உடையணும் ஈஸியாக இருக்குது, அவங்க உடைக்கப்படலாம், உள்ள நீர்க்குமிழி உடையும், நான் என்ற நீர்க்குமிழி உடையும்னா இங்கே வந்துருவீங்க, அதுதான் நடந்திருக்கு. சரியா? நல்லது.